ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இது வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். புளி சாதம், லெமன் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சாதாரண மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் எந்த மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் விட வேண்டாம், தண்ணி விடாமல் பிசறிக்கலாம். இதை கையாலே நல்லா பிசறினா தான் எல்லா இடத்துலையும் அது வந்து கோட்டிங் ஆகும். அதனால் நல்லா ஃபுல்லாக கையாலே பிசறி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணியே விட வேண்டாங்க, ஏன்னா அந்த உருளைக்கிழங்கில் உள்ளதே இருக்கும், அப்படியே பிசறினா போதும். பிசறி வைக்கலாம் வேண்டாம், நம்ம உடனே வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம், எந்த சன்ஃப்ளவர் ஆயிலோ எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கும்போது ஒரு 5-6 பூண்டு பல்லை தட்டி இதில் சேர்த்துருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு தட்டி சேர்த்துருக்கேன். இது உங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். அது பொரிஞ்ச உடனே நம்ம பிசறி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு கலவையை இதில் சேர்த்து நல்லா கிளறணும். அதாவது இது வந்து இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து சட்டியில் பிடிச்சு நம்ம வந்து கிண்டணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கரிஞ்சு போகக்கூடாது, நல்லா கவனமாக பார்த்து கிண்டணும். இந்த உருளைக்கிழங்கோட ஸ்பெஷலே அதுதான். அது மாதிரி நல்லா கிண்டணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுக்கும்போது புளிக்கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குலாம் உடஞ்சி போயிடும். தோசை கரண்டியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏந்தலான கரண்டியை வச்சு கிண்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.